सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துல ராகு இருக்காரு, அதுக்கு முன்னாடி மேஷத்துல சந்திரன் இருக்கும் பொழுது வாரம் துவங்குகின்றது. மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் புதன் சுக்கிரன். இதுல புதன் உச்ச பலத்தோட இருக்காரு. இந்த புதன் கூட உச்ச கிரகத்தோட நீச்ச கிரகமான நீச்சஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரன் புதனோடு இணைகின்ற காரணத்தினால நீச்ச பங்கம் அடைகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, விருச்சிகத்துல கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இந்த புதன் பயிற்சி, புதன் போன வாரம் பயிற்சி ஆனாரு. 26ஆம் தேதி ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆனாரு. இதனால யாருக்கெல்லாம் லாபம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வாரத்துல சந்திரன் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ராசி வரை டிராவல் பண்ண போறாரு. இந்த வாரத்தில் எந்த விதமான பெரிய கிரக பயிற்சிகளும் இல்லை. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ட்டு பார்த்தா, கன்னி ராசிக்கு 29ஆம் தேதி காலை 11:55 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு துலாம் ராசிக்கு ஆரம்பித்து, அதாவது 29ஆம் தேதி காலை 11:55 ஆரம்பித்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி இரவு 11:39 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி ராத்திரி 11:39 ஆரம்பிச்சு செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 10:19 வரை நீடிக்கின்றது. அந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு காலை 10:19 தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து அடுத்த வாரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதாவது 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுதான் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய 4 ராசிகள் வருகின்றன. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் நண்பர்கள், இந்த ராசியில பிறந்த நண்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சிவபெருமான் வழிபாடை தினமும் செய்து வர வேண்டும். அதாவது இந்த சந்திராஷ்டம ராசிகள் அன்னைக்கு, அதாவது சந்திராஷ்டம வர அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணணும். அதுக்கு முந்தின 2 நாள் சேர்த்து பண்ணிக்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சந்திராஷ்டமத்துக்கு முந்தின 2 நாள் சனி சந்திரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பாரு. சந்தோஷம் அதிகரிக்கும். அந்த டைம்ல தான் நீங்க தவறுகள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் தவறான வார்த்தை பிரயோகங்கள், தவறான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு அதனுடைய ஆஃப்டர் மார்க் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம பலன்கள் உங்களுடைய சந்திர 8ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது ஏற்படுகின்றது. அதனால சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது. சிவபெருமான் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். அப்படி சிவபெருமான் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அம்பாள் வழிபாடு பண்ணலாம். அம்பாள் அதாவது தலையில தன்னுடைய கிரீடத்தில் பிறைச்சந்திரனை சூடிக்கொண்டிருக்கும் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி அம்மன் வழிபாடு, ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடலாம். இவர்களை வழிபட்டு வர உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு இந்த மந்திரங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்துல குழந்தைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்களின் நடத்தையினால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்றது. அதனால ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு சில மன சஞ்சலங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், குழந்தைகளுடைய செயல்பாடுகளினால். ஆனா அது கூட டெம்பரவரி தான். காலை 11:55 சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுக்கு உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால, 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சமடைகின்ற காரணத்தினால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். நான்காம் இடத்திற்கு சனியின் பார்வை, எட்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை, எட்டாம் இடத்து அதிபதியான சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால பழைய கடன்களுக்காக சில சங்கடங்கள் ஏற்படும். அதே சமயம் பழைய கடன் கொடுத்தவர்கள் உங்களை தொந்தரவு செய்து மிரட்டுவதற்கோ இல்ல சண்டை போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. எட்டாம் இடத்து அதிபதி உச்சம் அடைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே சந்திரன் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு மனோ திடத்தை தரக்கூடிய வகையில சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் காரணமாக இருப்பார்கள். உங்க வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து எட்டும். அது 3ஆம் தேதி வரைக்கும். 3ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வெள்ளி சனி ஆகிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு, அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த தனுசு ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வரை உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான பதற்றம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சந்திரன் 5ஆம் இடத்துல குரு சனி பார்வை இல்லாம இருக்கிறதுனால கெடுபலன்கள் இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், சற்று கவனத்தோடு இருக்கணும். எப்படி கவனமா இருக்கணும்னா உங்களுடைய செயல்பாடுகளில் அவப்பெயர் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் அவப்பெயர் ஏற்படாமல் இருப்பதற்கும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. நீங்க சாதாரணமா சில பேர்கிட்ட பேசுவீங்க, அது அடுத்தவர்களுக்கு தவறாக தெரியும், அதை மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ராசியில பிறந்த தனுசு ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு தசமஸ்தான அதிபதியான புதன் உச்ச பலத்தோட இருக்கின்றார். அதே லாபஸ்தான அதிபதியும் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதனால கடன் வாங்கறதுக்கு தப்பு கிடையாது, அதை கரெக்டா திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகளில் சுறுசுறுப்பா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். தொழில் வேலை போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால எதிர்பாலின நண்பர்களின் தொந்தரவுகள் சில சமயம் உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், வேலை தேடுறவங்களுக்கும் பொருந்தும். அதனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு தசமஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். குறிப்பா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட அவஸ்தைகளுக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகள் மட்டுமல்லாமல் மனோ தத்துவ ரீதியாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. இந்த தனுசு ராசியில பிறந்த திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி உச்ச பலத்தோட இருக்கிறதுனாலையும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரை இருந்து வந்த சனியின் பாதிப்புகள் குடும்பத்தில் இருந்து வந்ததுன்னா அதெல்லாம் இப்போதுல இருந்து குறைய துவங்கும். அதனால நீங்க தைரியமா உங்களுடைய திருமண விஷயத்தை பேச்ச துவக்கலாம். இது வீட்டிலையும் நீங்க சொல்லலாம் தாராளமா, நீங்க எனக்காக பொன் பார்க்க துவங்குங்கள் இல்ல மாப்பிள்ளை பார்க்க துவங்குங்கள்னு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள், தனுசு ராசி குடும்ப தலைவிகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. தகுந்த மருத்துவத்தை கரெக்டா பார்த்துக்கிறது நல்லது. 4ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை, 4ஆம் இடத்து அதிபதி குரு வக்கரமா 3ஆம் இடத்துல மறையிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சிலருக்கு, அது சில பெண்களுக்கு ஆபரேஷன் செலவுகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. விரையாதிபதி சனி குருவின் பார்வையில இருக்கிறதுனால சனி 2ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பண தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவாரு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவருடைய தரம் உயர்வதற்கும் அவருடைய ஸ்டேட்டஸ் உயர்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த தனுசு ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் சற்று கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சங்கடமான சூழ்நிலை உள்ள வாரமாக இருக்கும். இரண்டாம் இடத்து வக்ர சனி தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அனாவசியமா வார்த்தையை விட்டு வெளியில கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. கவனத்துடன் இருப்பது நல்லது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ராசிநாதன் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிவராது. அதே சமயம் நீங்க செய்யாத தவறுக்கு கூட நீங்க தண்டனை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். உபஜயஸ்தானத்துல குரு இருக்காரு, ராசிநாதன் குரு இருக்காரு, அது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. மூன்றாம் இடத்தில் மறைவது நல்ல விஷயம் கிடையாது. அவரை பார்வை பலம் நல்லது, ஆனா இருக்கிற இடத்தை கெடுப்பாரு, உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகளை கெடுப்பாரு. இந்த தனுசு ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள், விவசாயம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம். இப்பொழுது முதலீடுகள் செய்தால் வளர்ச்சி ஏற்படும். வரும் காலங்களில் உங்களுக்கு நல்ல விளைச்சலை தரக்கூடிய அமோகமான மகசூலை தரக்கூடிய வகையில இருக்கு. ஊடுபயர் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பூமி தொடர்புடைய அனைத்து பிரிவினருக்கும் சாதகமான வாரமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட்ஸ் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. அதற்குண்டான பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மொபிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சற்று கவனத்துடன் இருந்து உங்களுடைய நண்பர்களிடம் நிதானமாக பேசி பதவீசாக பேசி எடுப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு வெற்றிகள் கிட்டும். இந்த தனுசு ராசியில பிறந்த அயல்நாட்டில் தொழில் செய்பவர்கள், அயல்நாட்டுல தொழில் பண்றவங்க, அயல்நாட்டுல வேலை பண்றவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்தியாவுக்குள்ள திரும்பி வரத்துக்கு உண்டான முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும்னு இருந்தா இப்போதைக்கு எடுக்காதீங்க. இந்த வாரத்துல அதற்குண்டான முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானாதிபதி குரு பார்வையில இருக்காரு, ஆனா குரு அங்க சாதகமா இல்ல. குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குரு செப்டம்பர் 14ஆம் தேதி இன்னைக்கு உங்க 2ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்பொழுது வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்ததுக்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த 2 டேட்ஸ் தான் உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய டேட்ஸ். அந்த டேட்ஸ்ல உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிட்டும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. இந்த ராசியில பிறந்த, அதாவது தனுசு ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையானது எதிர்பாலின நண்பர்களின் உதவியினால் அல்லது பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன், தனியா பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சாதகமான பலன்கள் இல்லை. அலைச்சல் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், ஆனா லாபம் குறைவாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு தசமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துக்காதீங்க. எதிர்பாலின நண்பர்களிடம் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போதைக்கு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்க சொல் அம்பலத்தில் ஏறாது. அதனால கவனமா இருந்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்காதீங்க. இந்த வாரம் சங்கடத்தை சந்திக்கும் வாரம். இந்த தனுசு ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியனுக்கு பாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில இல்ல. சூரியன் சாதகமான பலன்களை கொடுத்தாலும், ஆனா 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, பித்ருகாரகன் பித்ருஸ்தானத்துல இருக்கிறது, அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இல்ல மருத்துவ செலவுகள் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏன் ஆபரேஷன் நடக்கிறதுக்கு கூட யோகம் இருக்கு. அவருக்கு உண்டான பரிகாரம், அதாவது சூரியனுக்கு உண்டான பரிகாரம், ஆதித்ய ஹிருதயம் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். தினமும் அதிகாலையில சூரிய உதயத்தப்போ 6 மணி 6:05 உள்ளார ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்து 14 முறை சூரிய நமஸ்காரம் செய்து வாருங்கள். உங்களுக்கு ஆதித்யனின் அனுகிரகமும் பரிபூர்ண அருளும் கிட்டுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். கூடவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, காராம் பசு, கருப்பு பசுமாடு, பியூர் பிளாக்ன்னு சொல்லுவாங்க, இந்த காராம் பசுமாட்டுக்கு தினமும் அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டு அந்த காராம் பசுவுக்கு அகத்திக்கீரியோ செவ்வாழை பழமோ கொடுத்து பசியாற்றி வர சகல விதமான தோஷங்களையும் அந்த காராம் பசு உங்களிடமிருந்து கிரகித்துக் கொள்ளும்.